வணக்கம், காஞ்சி கேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 7 பற்றி உங்கள் கேசவனுங்க. வெற்றிகரமான 43rd நாள் ஏரியாரு எப்படி இருப்பீங்கன்னா, இப்போ நான் ஆவடியில் இருக்கேன். அதான் சும்மா வெளியே ஒரு அவுட்டோர் போடுவோமே அப்படின்னு. நேற்று வழக்கம் போல் கமல் வந்தாருங்க. பிக் பாஸ் எல்லாம் ஒவ்வொன்று எல்லாம் வரவேற்போம். அதுக்கு முந்தா நாள் தான் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டார், ஆண் பெண் மாதிரி. அது நிறைய யூடியூபர் சொன்னாங்க, இவருன்னா பாதிரியார் ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டார் அப்படின்னாங்க. ஏதோ சம் கிண்டல்ஸ்லாம் பண்ணாங்க. கிண்டல் தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ஸே நல்லா இல்லை. ஒரு பேண்ட்டும் கிடையாது, நைட்டியும் கிடையாது. அது அதை மாதிரி ட்ரெஸ் போட்டார். இன்றைக்கி நேரம்னா ஏன்னா முந்தா நாள் வந்து அதான் முந்தா நாள் வந்து அந்த கிறிஸ்டியன் பாதிரியார் ட்ரெஸ்ஸில் வந்தார். நைட்டி போட்ட மாதிரி இல்லை, பேண்ட்டு போட்ட மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து பட்டு வேஸ்ட்டு கட்டின்னு பொங்கலுக்கு போன ட்ரெஸ்ஸை தீபாவளி போட்டுன்னு வந்துட்டார். பொங்கல் தான் தமிழர் திருநாள்னுவாங்க, அப்போ தான் இந்த வேஷ்டி அதெல்லாம் கட்டுவாங்க. இது ஓகே, பொங்கல் போட்டது நல்லா தான் இருந்தது. முந்தா நாள் கூட நேற்று நல்லா இருந்தது ஓகே அப்படின்னு வந்தார். வழக்கம் போல் 9:30 ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் பாருங்களேன், ஒரு 1/2 hour நடுவில் ஒரு பிரேக் வந்தது, அது வேறு விஷயம். வந்தார் அவர், இந்த 12 காரை கொடுத்துட்டு எல்லா காரையும் எடுத்தாங்க. எடுத்து அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பொங்கல், இது ஹாப்பி தீபாவளி, நான் உங்களை விட்டு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு கொஞ்சம் அதே மாதிரி நானும் போயிடுச்சு. ஏன்னா பாவம் எல்லாம் கார்கில் போருக்கு வந்திருக்காங்களே வீட்டை விட்டு, அதனால் அது மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க. அதில் வந்து இந்த கூல் ட்ரெஸ்ஸு, நான் வந்து தீபாவளிக்கு எப்போ எங்கேயும் வெளியே தங்கினதில்லை அப்படின்னு அவர் உடம்புக்கு ரொம்ப அவர் தான் ரொம்ப எஃபெக்ட் ஆகியிருக்கார். எங்கள் மாமனார் பார்க்கணும் அப்படி அப்படின்னு. அதே மாதிரி கானா பாலா, அவர் கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணார், பேசினார் சரின்னு. இது என்னாச்சுன்னா, அது ஒரு எபிசோட் போச்சுன்னு வைங்களேன். போயிட்டு நடுவில் பிரேக் கொடுத்தாங்க. பிரேக் கொடுத்துட்டு அடுத்த பிரேக்குக்கு அதில் வந்து அந்த மணி சொன்னான், சார் உங்கள் பர்த்டேக்கு நாங்களாம் ஒரு பாட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்படியா, போடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஏதோ டைம் பாஸ் ஆகணுமே, போடுங்கன்னு அவங்க வந்து அந்த விக்ரம் பாட்டை வச்சு போட்டாங்க. அவங்கவுங்க இஷ்டம் போல் என்னென்ன டெக்னிக், ஏன்னா மணி தான் அதில் டான்ஸ் மாஸ்டர் மாதிரி சொல்லி கொடுத்துருப்பார். அதாவது ஏதோ ஆனாங்க, ஆனவுடனே ஒரு கை தட்டி அங்கே ஒரு பிரேக்கு போயிட்டாங்க. ஆச்சுங்களா, 1/2 hour ஓடிச்சான். அதுக்கப்புறம் எல்லாம் காத்துட்டு வந்தோம், சரி இன்னைக்கு வச்சு செய்ய போகிறாரு. அப்புறம் கேப்டன் டாஸ்க் எப்படி இருந்தது, நல்லா இருந்தது சார், கொஞ்சம் போர் ஆச்சுது, கொஞ்சம் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னாங்க. அந்த பூர்ணிமா கிட்டே கேட்டார், இல்லை சார் கொஞ்சம்தான் இதாக கொஞ்சமாகன்ட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அட்டாக் பண்ணி விசித்ரா சொன்னாங்க, இப்படி பண்ணாங்க டார்ச்சரு, அப்படி பண்ணாங்க டார்ச்சரு, சரின்னு அதெல்லாம் முடிஞ்சிருங்க. அப்புறம் மாயாட்ட கேட்டார், நீங்கள் இப்படி பண்ணது தப்பு தானே அப்படின்னு. அந்த அம்மா சும்மா பேச முடியாமல் தவிச்சாங்க. கேட்க நல்லா இருந்தது. இன்னும் கூட ஃபோட்டோ வாங்கியிருக்கலாம். இருந்தாலும் நிறைய ரோஸ் பண்ணுவார்னு நினச்சோம், எதுவுமே கிடையாது. நேற்று ஒன்லி ஃபார் மாயாவை பொறுத்தாக்குனாரு, அந்த பூர்ணிமாட்ட பேசினார். மற்றபடி மறுபடியும் கொஞ்ச நாள் அப்படி இப்படி பேசிட்டு போயிட்டாருங்க. இன்னும் மறந்து வச்சுட்டு வந்துட்டார், வராரு போகிறாரு வராரு போகிறேன். அப்புறம் வந்து முதல்ல காடு தின்னு வந்துட்டார். இன்றைக்கி இன்னமும் பண்ண போகிறாங்க போலன்னு பார்த்தா, நம்ம காப்பாற்றலாம் வேணாம், இவங்க 3 பேரை காப்பாற்றலாம், இவங்க இருக்கட்டோன்னு சொல்லி 3 பேரை வச்சுட்டு ஐஸ்வர்யா அண்டு பூர்ணிமாவை வச்சுட்டு ஐஸ் எவிக்டர் டேரெக்டாக காமிச்சிடலாமே, உங்களுக்கு முன்னே இவங்களுக்கு தான் காமிப்பேன்ட்டு பப்ளிக் காமிச்சாரு. அது என்ன ஒன்றும் புரியல, ஏன்னா போக வேண்டிய கேஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னே இவங்கெல்லாம் ஒரு அலர்ஜியில் நாங்கள் பாருங்கள், இந்த ஜோவிகா பூர்ணிமா ஐஸு எல்லாம் பயங்கர கில்ட்டியில் இருந்தாங்க. என்னடா இது, யாருக்கு இன்றைக்கி மருந்து அடிக்க போகிறாங்க தெரில அப்படின்னு, வேப்பில் மருந்து அடிக்க போகிறாங்கன்னு. கடைசியில் ஐஸு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஐஸு சொன்னவுடனே அந்தம்மா எல்லாத்தையும் அப்படி ஒப்பாரி வச்சு கிளம்பிட்டாங்க. அதுக்கு அந்த நிக்சன் பையன், அப்பா ஏன்னா அவர் தானே, நான் எவ்வளோ நல்லது பண்ணேன், என்னால் தான் ஒன்று பேருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அவனுக்கு அந்தம்மா கேட்டு வந்து போயிட்டாங்க. எல்லாத்தையும் அவர் அக்கு பண்ணிட்டு நிக்சன்கிட்ட சொன்னாங்க, நம்ம வெளியே வந்து பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்லா கேம் ஆடி நீயாக இருக்கப்பான். அவன் அவனை தான் இருந்தான், உன்னால் தான் அவன் ரூட் மாறினான், அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா போயிட்டாங்க. உடனே அந்த பெண்கள் பாதுகாப்பு தலைவர் ஒருத்தர் இருக்கிற உள்ள யார், அந்த விக்ரம், அவர் வந்து நிக்சனை தாங்கிட்டார்.
தாங்கிட்டு பரவாயில்ல விடு, என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம், வெளியே போய் பேசிக்கலாம் அப்படி இப்படின்னாரு. உடனே அவன் நிக்சன் சொல்கிறான், நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ இதுதான் தப்பு பண்ணு சொன்னால் நான் எடுத்துன்னு இருப்பேன், எனக்கு என்ன தப்புனே தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன், எந்த தப்புமே என் மேலே நிரூபிக்கப்படலையே. ஏம்மா ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது தப்பா, ஒரு நின்று பேசுறது தப்பான, டே பாவி நீ நின்னே பேசலடா, நின்று பேசுனது தான் கொஞ்சம், உக்காந்து பேசினேன் ஒரே பெட்ஷீட்டுக்குள்ளே பத்துன்னு பேசினேன். இதை காம உங்கள் பிக் பாஸ் தலைவர் சொல்லப்பார், இனிமேல் அவர் அப்படி தான் சொன்னோம், அந்த புள்ளி கேங் தலைவர் மாதிரி ஆகிட்டார் கமல் நேத்தா தான், புள்ளி கேங் சொன்னால் இப்போ அவர் தான் கேப்டன் கண்டுபிடிச்சாச்சு நேற்று. இந்த காவல்காரனில் எம்ஜிஆர் வந்து ஒரு சிஐடி, ஆனால் தெரியாது கடைசி வரைக்கும். அந்த படம் பார்த்திங்கன்னா காவல்காரன் டைட்டில் வச்சுருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அவர் போலீஸ் சிஐடியாக இருப்பார். அது மாதிரி புள்ளி கேங் கேப்டன் யார் நேற்று கண்டுபிடிச்சாங்க, ஏன்னா இனி தீர்ப்பு இப்படி தான் வரும், இசந்தா பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் போங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, எனக்கு பேசின சம்பளம் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டாரு. சரி அதை விடுங்க, நிக்சன் சொல்கிறார், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டாங்க, இது ஒரு தப்பாக, இது இதுக்கெல்லாம் காரணம் அந்த அச்சுவம் விச்சுவம் தான்றது, டே அச்சுவம் விச்சுவனு புத்திசாலி புத்திமதி சொல்கிறாங்க, இந்த புள்ளி கேங் கூட சேர்ந்துன்னு நீ ஏன் நாசம் பண்ணினேன், இல்லை வேறு அது போனது அவங்க வீட்டில் எவ்வளோ சந்தோஷம், அவங்க பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி தூக்கிட்டாங்க, அது நல்லா தெரியுது, இல்லாட்டி மியா போயிருக்கும் பூர்ணிமா, இதெல்லாம் தெரியாமல் பேசுகிற அப்படின்னு. நேற்று வந்து கமல் சொன்ன பாயிண்ட் ஒன்று கூட கேட்கலைங்க, அவன் நிக்சனை ஒன்றுமே கேட்கல, அந்த கண்ணம்மா பொண்ணை அவ்வளோ வர்ணித்தான், இது இந்த இப்படி இருக்கணும் இது இந்த அப்படி இருக்கணும்னு, அதை பற்றி கேட்போன்னு எல்லா யூடியூப்லாம் ஒரே புலம்பினுனாங்க. அவர் வந்து நான் ஏன் பேசுவான்னு, ஒழுங்கு பிள்ளை கிழங்கு தொலை உச்சி பார்த்தா வெள்ளத்தொழுன்ற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார், ஒன்றுமே கிடையாது. வந்தார் ஜென்ட்லாக ஐசபுத்திக்கு வெளியே போட்டார், உங்கள் படத்தை பார்க்கலாமா, நீங்கள் நடந்து வந்த பாதையை பார்க்கலாமா, ஓகே நான் யாராக இருந்தாலும் நல்லா இருந்தால் சொல்லுவேன் அப்படின்னார். நீ எல்லோரையும் நல்லா இருந்து சொல்லுவேன், உன்னை சொல்லணுமே இதில், இது எப்படி இருந்தா அப்போ நேத்தனுடைய தீர்ப்பு ஒன்றுமே கிடையாது, ஆனால் ஓவர் பில்டப். இந்த வறுமை நிறம் சிகப்புன்னு இவர் நடித்த படம் தான், அதில் வந்து ஸ்ரீதேவி வருவாங்க, வந்து ஏதோ ஆஃபீஸ் இன்டர்வியூக்காக கூப்பிடுவாங்க, இல்லை நான் சாப்பிட்டு வந்துடுறேன்ட்டு இவர் எச்வி சேகர் அண்ட் திலீப் மூணு பேரும் ரூமில் போய் சாப்பிட்ற மாதிரி போவாங்க, உள்ளே ஒன்றுமே இருக்காது சாப்பாடு, இந்த ஸ்ரீதேவி வெளியே உக்கார வச்சு நாங்கள் சாப்பிட்டு வந்தோம், கதவு மூட்டுவாங்க, மூட்டு வெறும் பானையில் தண்ணி ஊற்றி, ஏய் ரசம் ஊற்றா, டே 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 மோர் போதனா டே, அப்புறம் வேணாடா டே, ஏய் வடை எடுத்துக்கடா, அது எடுத்துடா, இது எடுத்துன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் நேற்று நடந்தது, இவர் பண்ணுற ஆட்டோ வச்சு இந்த யூடியூபெல்லாம் போட்டாங்க, இன்றைக்கி இது நடக்கும் அது நடக்குன்னு. கடைசியில் அந்த ஸ்ரீதேவி என்ன பண்ணுவாங்க, ஜன்னலை திறந்து பார்த்தா உள்ளே வெறும் பானை ஊற்றின்னு இருப்பாங்க. அதை மாதிரி நம்ம நேற்று பார்க்க போனால் இது தான் நடந்ததுங்க, ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட் சரியான வேஸ்ட்டு. கேட்டால் இவர் வந்து இவர் எங்கேருந்து தீர்ப்பு வழங்க போகிறாரு, இவர் 18 பேர்லேயே காப்பாற்ற தெரியல, இவரை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து பிரதீப்புக்கு எதிர்ப்பு நான் சொல்லவில்லை, அவங்க தான் சொன்னாங்க, நேற்று போட்டார் பெரிய போஸ்ட் நேரத்தையும் மறைச்சார். இவர் வந்து எப்படி நம்ம நாட்டு தலைவன் ஆகணும்னு யோசிக்கிறாங்க ஜனங்க, இப்போது நல்லா வாட்ச் பண்ணுறாங்க, அது ஒன்றும் புரியல. இதே மாதிரி ஓட்டுச்சுன்னா பிக் பாஸ் ரிசல்ட், அதாவது நம்ம ஓட்டு போட்டு வேஸ்ட்டுங்க, அதாவது இவன் வேணாம் வேணான்னு சொன்னால் அவங்க வந்து புள்ளி கேங் தான் வேணும்னு சொல்கிறாங்க. நேற்று மாயாவுக்கு ஒன்றுமே கிடையாது, சும்மா மன்னிச்சு விட்டார், அந்த ஜட்டி மேட்ரு கேட்கல, அந்த நிக்சனை கேட்கல, நிக்சனை நல்லா போட்டு வாங்கணும், அவன் லவ் பண்ணாத மேட்ரு அது ஒன்று, அந்த பொண்ணை பற்றி வர்ணித்தாம்பரம் அதை பேசணும், அதை விட்டு பிரதீப் பேசினான் பிரதீப் பேசினான்றாங்க, இவன் மட்டும் என்ன யோகியம் பேசுகிறான், அதே மாதிரி அவன் ஒருத்தன் பாவம் இந்த பெண்கள் பாதுகாப்பு துறையில் ஒருத்தர் இருக்கார் விக்ரம், அது ஒரு வேஸ்ட்டு. இந்த விஷ்ணு வந்து ஜொல்லு விட்டுனுக்குறான் பாவம் பூர்ணிமாவுக்கு, அதுக்காக தான் அவனை வச்சுருக்காங்களா என்னென்னு தெரில. இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னத்து இது அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிக்பாஸ் நேற்று படு சூப்பரான மோசமான நாளுங்க, அதாவது வடை சூடுவாங்கன்னு சொல்லிடுங்களே, மாவு இல்லாமல் வாயில் வடை சுடுறது நல்லா அழகாக செஞ்சார், செஞ்சுட்டு நாளை சந்திப்போம் அதில் சந்திப்போம், இதில் வேறு நடுவில் புக்கு வேறு விற்கிறார், மூணு ப்ரோக்ராமே நல்லா இல்லை, அப்புறம் இந்த புக்கு விற்கிறது அவரை 100-250 படைப்புகளை படைத்தார், அதெல்லாம் கரெக்டு, அந்த புக்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம், நீ வந்த வேலை கரெக்டாக செய்யலையே, ரொம்ப 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 போருங்க, எல்லா யூடியூபரும் இதுதான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் எதுவும் எந்த வியூவும் பார்க்கல, இப்போ நான் ஆவடி வந்துட்டேன் இங்கேருந்து பேசுகிறேன், ஓகே நல்லாந்தான் பார்ப்போம், இல்லைன்னா ஓரங்கிட்டு போவேன், என்ன அதாவது நான் சமைச்சதான் நீங்கள் சாப்பிடணுன்ற மாதிரி இருக்குது.
தேவையில்லை. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போய் என்வி பண்ணால் சாப்பிடுவாங்களா? ஆமாம் தான். நாங்கள் கேட்குறது ஒன்றும் எது கிடையாது. சும்மா ஒரு ஷோ வந்து ரியாலிட்டி ஷோன்னு பேரை வச்சுட்டு பர்சனாலிட்டி ஷோ நடத்துகிறீங்க, அது வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம். ஓகேவா? பாருங்கள் தலை பேரன் பாருங்கள், சைக்கிள் அவனுக்காக தான் வெளியே வந்திருக்கேன். அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது, நத்திங். அடுத்த வாரம், ஆனால் இந்த வாரம் கேப்டனை வந்து தினேஷ் வந்துட்டார், அது ஒரு பெரிய விஷயம். தினேஷ் அருமையாக வந்தார். அந்த டாஸ்க் வந்துட்டிங்களா, ஒரு பெரிய டயர் மாதிரி கொடுக்குறாங்க, அதில் ஒரு பால் வச்சு ரொட்டேட் பண்ணணும், வேகமாக சுற்றணும். அந்த பால் ஒரு ரவுண்டு போய் வந்தாலும் ரவுண்ட் பண்ணினா ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்குது, அந்த படியில் ஏறி இறங்கணும். அந்த அதான் மெயின் பிரிட்ஜ் மாதிரி வைங்களேன், ஏறி இறங்கினவுடனே அவன் வின் பண்ண தான் அர்த்தம். யார் யார் கலந்துக்கிறானோ, ஜோவிகா, துனேஷ் அண்டு ஐசு கலந்துக்கிறாங்க. அது கேம் ஸ்டார்ட்னோடனே தினேஷ் அழகாக ரவுண்ட் பண்ணி ஏறி இறங்கிட்டார். ஜோவிகாவுக்கு பாவம், அப்போ தான் புரியல என்ன என்ன ஆச்சுங்கண்ணா, ஏமா அவன் போய் 10 மணி நேரம் ஆகுது வின் பண்ணி அவன்ட்டாங்க, விசில் ஆச்சாச்சு. இந்த மாதிரி ஜோவிகா ஒன்றும் புரியல, இது என்ன பண்ண ரொட்டேட் பண்ண ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. சரி நீ நல்லவேளை நீ வந்துருந்தானா, என்ன கதையாயிருக்குமோ. உடனே இந்த புள்ளி கேங்கெலாம் பயப்படுறாங்க, நம்மளை போட்டு தாளிக்க போகிறாங்க பொழுது. கண்டிப்பாக இந்த வாட்டி கிச்சன் அவங்க தான், அது நல்லா கன்ஃபார்மு. போட்டு இந்த டீமை போட்டு தினேஷுக்கு நல்லா பண்ணுவார்னு நினைக்கணும், அது ஒன்று தான் ஆறுதலான விஷயம். மற்றபடி நேற்று ஒன்றுமே இல்லை. அவர் கானாபாலம் ஒன்று சொன்னார் மாயாவை பற்றி, என்னப்பா கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது, அது தனிக்கமாக தான் ஆச்சு, மீதிலாம் எல்லாம் போச்சுன்ற மாதிரி இருந்தது. மாயா அதே மாதிரி சிரிப்போடு சிரித்தாங்க, இல்லை சார் சாரி சார்னு அப்படியே நம்மளுக்காக சொன்ன பத்தின்னு எரியுது. காரணம் இதெல்லாம் என்ன சொல்லணும், அது மாதிரிலாம் இது மாதிரி லேடிஸ் வீக்காக இருக்கிறவங்களே ப்ரோக்ராம் நடத்த விடக்கூடாது. இது வந்து நல்ல தீர்ப்பு வராது, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணும்னா கம்பெனியில் எடுத்துமே வேலைக்கு வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. இதெல்லாம் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அதுங்க சாப்பாடை போட்டுக்கின்னு அதுக்கான இதை, அது துணி கூட இல்லைங்க பாவம், ரொம்ப ஏழப்பட்ட பொண்ணா என்னன்னு தெரியல. ஒன்று நிக்கர் போகிறது இல்லை, நேற்று பாருங்கள் முட்டிக்கிற அப்படியே ஃபுல்லாக கிழிஞ்சு போயிடுது. நார்மலாக தொங்குது, எங்கன்னா வருமா நாய்க்கு என்ன தேத்துன்னு வந்து கட்டுதானு தெரியல. அது மாதிரி இருக்குது, அது பர்சனல் கேட்டால் என் பர்சனலாக நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்கள் மட்டும் மற்றவங்கள அட்டாக் பண்ணுவீங்க, ஷேம் படுத்துவீங்க, பிரச்சனை தரமாட்டேன்னு அதெல்லாம் எதுவுமே கேட்கலைங்க. ரொம்ப நல்ல பிள்ளையாயிட்டார் கமல். ஓகே, நம்மளும் அவர் பார்ப்போம், அவர் எதனால் எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷன் வருது, இந்த ரிசல்ட்டெல்லாம் அவருக்கு அப்போ தான் தெரியும். பாவம், நம்பினவர் கைவிடப்படார், இவரை நம்பினவரை கையே விட மாட்டார் பிபிஆர்ஸில். ஓகே, பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.